தோழர் எஸ் ஜி முருகையன் குடிசை வீட்டில் வாழ்ந்த ஒரு எம்பி, பேருந்தில் மக்களோடு மக்களாக பயணித்த ஒரு எம்பி. நாகை நாடாளுமன்ற தொகுதியில் 278,419 வாக்குகளை பெற்று அதிக வாக்குகளை பெற்ற வேட்பாளர் பட்டியலில் இருந்த எஸ் ஜிஎம் என்ற சமூக போராளியை இன்று எத்தனை பேர்களுக்கு தெரியும்? சைக்கிள்களில் பயணித்து மக்களுக்கு சேவை செய்த ஒரு எம்பின்னு சொன்னா உங்களால் கற்பனை கூட செய்ய முடியாதல்லவா? ஒன்றல்ல இரண்டல்ல 100 சம்பவங்களை பட்டியலிடலாம். நொச்சியூர் பஞ்சாயத்து தலைவராக இருந்த தோழர் எஸ்டிஎம் தனித்தொகுதி இடஒதுக்கீடு இல்லாத காலத்தில் கோட்டூர் ஒன்றிய பெருந்தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இதனை இந்தியாவின் முதல் தாழ்த்தப்பட்ட ஒன்றிய தலைவர் என்று குறிப்பிட்டு பத்திரிகைகள் எழுதியுள்ளன. கோட்டூர் ஒன்றியத்தில் மட்டும் 48 துவக்க பள்ளிகளும் 8 உயர்நிலை பள்ளிகளும் உருவாக்கப்பட்டது. ஒரே நாளில் மக்களோட உழைப்பை மட்டும் தானமாக பெற்று மன்னார்குடி முத்துப்பேட்டைக்கு இடையே 32 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை அமைத்து பேருந்தை இயக்கியவர் தோழர் எஸ் ஜி முருகையன் அவர்கள். இதுபோன்று இன்னும் பல இடங்களுக்கு சாலை அமைத்துள்ளார். ரஷ்யாவில் தோழர் லெனின் தலைமையில் செயல்பட்ட மக்கள் நல அரசு இந்த உழைப்பு கொடை திட்டத்தை அங்கே அமுல்படுத்தியிருக்கு. அதே திட்டம் நகலெடுக்கப்பட்டு சிரமதான இயக்கம் என்று பெயரிட்டு இந்தியாவிலும் அமுலுக்கு வந்தது. இது எவ்வளவு பெரிய சாதனை! இந்திய நீதித்துறை எதிர்த்து நடைபெற்ற முதல் போராட்டம். நிலப்பிரபுவுக்கு விலை போன தீர்ப்பை கிழித்தெறிவோம் என்று முழங்கியபடி 5,000 பேர்கள் அணி திரட்டப்பட்டு நீதிமன்றம் முன்னால் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் விவசாய சங்க மாவட்ட செயலாளர் தோழர் எஸ் ஜி முருகையன் தலைமையில் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டம் நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்பட்டது. இந்திய நீதித்துறையை எதிர்த்து நடைபெற்ற முதல் போராட்டம் என்ற பதிவையும் பெற்றது. 1977 கீழ்த்தஞ்சையை புயல் புரட்டி போட்டது. எம்பியாக இருந்த தோழர் எஸ் ஜி முருகையன் சைக்கிளில் பயணம் செய்து சைக்கிளை தூக்கி கொண்டு நடப்பது என்று பயணித்து வெள்ள நிவாரண பணிகளில் ஈடுபட்டார். தோழரின் குடிசையும் புயலால் பாதிக்கப்பட்டது. தலைகீழாக கிடந்த அவரின் குடிசைக்கு அதிகாரிகள் நிவாரணத் தொகை அளித்திருந்தனர். நிவாரண பணிகள் முடித்து 1 மாதம் கழித்தே தோழர் எஸ் டி எம் முருகையன் வீட்டுக்கு வந்தார். நிவாரணத் தொகை வந்திருப்பதை அறிந்து அந்த நிவாரணத் தொகையையும் தோழரின் 1 மாத ஊதியத்தை புயல் நிவாரண நிதிக்கு உடனே அனுப்பி வைத்தார். தோழர் எஸ் ஜி முருகையனின் கையெழுத்து மூலம் விசா பெற்று விமானம் ஏறி திரைக்கடல் ஓடி திரவியம் தேடி பலன் பெற்றோர் எண்ணிக்கை கணக்கிலடங்கா. நாகை துறைமுக விரிவாக்கம் மற்றும் கடலோர மாவட்டங்கள் மேம்பாட்டுக்கான சங்கம் செயல்படாமல் இருந்த நாகை துறைமுகத்தை இயங்க வைத்த பெருமை தோழர் எஸ் ஜி முருகையன் அவர்களையே சாரும். தோழர் எஸ் ஜி முருகையனின் படுகொலை 1979 தொடக்கமே தமிழகத்தில் சோகத்தில் தொடங்கியது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் எஸ் ஜி முருகையன் நள்ளிரவு 5/1/1979 அன்று பேருந்தில் இருந்து இறங்கி வீடு திரும்பும் பொழுது படுகொலை செய்யப்பட்டார். தோழர் இறந்த பிறகு எம்ஜிஆர் கொடுத்த நிதியை பெற மறுத்து வறுக்கி ரொட்டியும் வறட்டி தண்ணியும் கொடுத்து தன்மானத்துடன் குழந்தைகளை காப்பாற்றிய அவரது மனைவி நாகம்மா போற்றுதலுக்குரிய தாய்மார்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். தோழர் எஸ் ஜி எம் மூலம் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டவர்கள் அவரை மறந்துவிட்டாலும் மக்கள் அவரை மறக்கவில்லை. எஸ் ஜி முருகையனின் நினைவு நாளான ஜனவரி 6 அன்று தோழரின் நினைவிடத்தில் அனைத்து கட்சி கூடும் ஆயிரக்கணக்கான கூட்டத்தில் நாம் அதனை காணலாம். தா பாண்டியன் வெளியிட்ட எஸ் ஜி முருகையனின் வாழ்வும் பணியும் என்ற புத்தகம் சில செய்திகளை கூறுகிறது என்றாலும் வெளிவராத செய்திகள் ஏராளம் உள்ளது. பொது உடைமை போராளிக்கு போர் மரணம் துச்சமடா, பொது உடைமை போராளிக்கு போர் மரணம் துச்சமடா, புதுமை போராளியே உன் புரட்சி கொடி பின்தொடர்வோம், தங்க குணம் கொண்டவனே தரணி வாழ பிறந்தவனே, தங்க குணம் கொண்டவனே தரணி வாழ பிறந்தவனே, எங்க குலம் தழைக்க வந்த ஏற்றமிகு நாயகனே, எங்கள் குலம் தழைக்க வந்த ஏற்றமிகு நாயகனே, சிங்க நடை போட்ட செம்படையின் தோழனே, சிங்க நடை போட்ட செம்படையின் தோழனே, எங்கள் உயிர் உள்ளவரை
உங்கள் வழி பின்தொடர்வோம். எங்கள் உயிர் உள்ள வரை உங்கள் வழி பின்தொடர்வோம். புரட்சி ஓங்குக, வாழ்க உன் புகழ். திருவாரூர் மாவட்டம் சித்தமல்லியில் சிபிஐ கட்சியின் மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முருகையனின் 38வது நினைவு தினத்தையொட்டி அவரது வீட்டிற்கு வருகை தந்த தாபாண்டியன் செய்தி துறைமுகம்னு சொல்றாங்க. முதல் துறைமுகமே நீங்க பாத்தீங்கன்னா மறைந்த தியாகி சி முருகையன் அவர்களால் தான் நாங்கள் திருமண எம்பி அவர் முன்னாள் அவர் மகன் அடைந்துட்டார். அவர் மூலமாக தான் நாங்கள் துறைமுகம் கொண்டு வரப்பட்டது. அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அந்த குத்தி கொலையும் செய்தார் சித்தமல்லி கிராமத்திலே. சித்தமல்லி ஈன்றெடுத்த உத்தமான முருகையனே, உம்மை விட்டு பிரிஞ்சதிலே எங்கள் மனம் வாடுதையா என்று சொல்லி அறிவு பெறுகிற காலத்தில் நாங்கள் யார் இந்த சித்தமல்லி முருகையன் என்று படிக்க போன போது, சித்தமல்லி என்கிற இந்த ஊர் எதிர்த்த திருத்துறைப்பூடி தொகுதிக்குள் அல்ல, இந்த மண்டலத்திற்குள் மாவட்டத்திற்குள் தமிழ்நாட்டிற்குள் அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒரு காலத்திலே வழிகாட்டி கொண்டு நின்ற ஊர். 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவிலே, அந்த 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த சித்தமல்லியிலே வாழ்ந்த முருகன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முருகையன் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் படுகொலை செய்யப்பட்டது கூட சந்தேகத்தின் பேரில், அதாவது வந்து நான் இவர்தான் குற்றவாளி கொடுத்ததை கூட மேல போய் வந்து விடுதலை பெற்ற அளவுக்கு நிலைமைகள் இருக்கு.